இயற்கையான அமைதியான சூழலில் ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம சரஸ்வதி தியாகராஜ காலேஜ் எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இதில் ஏகப்பட்ட ஃப்யூச்சர்ஸ் இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு இன்னும் வெளியிலேயே தெரியாது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மாணவர்களுக்கு மேற்படிப்பு படிப்பதற்காக தொடங்கப்பட்ட கல்லூரி. 1997 தொடங்கப்பட்ட கல்லூரி. கிட்டத்தட்ட 20-24 வருஷங்கள் இதனுடைய அனுபவங்கள் அந்த கல்லூரிக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொள்ளாச்சி டு பழனி ரோட்டில், பொள்ளாச்சி டு பழனி உடுமலை போகிற ரோட்டில் இருக்குது. பொள்ளாச்சி தாண்டி திப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இயற்கையான சூழலில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. செகண்ட் பெஸ்ட் காலேஜ் ஆஃப் பாரதியார் யூனிவர்சிட்டி அப்படின்னு பட்டம் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. பேர் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் பெற்றிருக்கக்கூடிய 2018 பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. செகண்ட் ரேங்க் ஹோல்டர் இன் தி ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லட்டிக்ஸ் அப்படிங்கிற பெருமையும் இந்த கல்லூரிக்கு வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 3000-4000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கக்கூடியது ஒரு காலேஜ். கோஎஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆல்சோ ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற புகழும் இதுக்கு இருக்குது. சிறந்த கல்வி வல்லுநர்களால் தொடங்கப்பட்ட ஒரு கல்லூரி, அனுபவம் மிக்க வல்லுநர்களால் தொடங்கப்பட்டு வழிநடத்தப்படக்கூடிய ஒரு மேலாண்மை திறமை மிக்க ஒரு கல்லூரி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வெளியில் யாருக்கும் அதிகமாக தெரியறதில்ல. மேற்கொண்டு இந்த காலேஜில் என்ன ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன்று அப்படின்னு பார்க்கும்பொழுது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்து இங்கே இருக்குது. அவங்களுக்கு யார் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெரிட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்டிசியில் வைக்கக்கூடிய எம்செட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக இங்கே சீட் வாங்கி நம்ம வாங்க முடியுது. செமஸ்டர் ஃபீஸ் வந்து கன்செஷனில் அல்லது ஃபுல்லாக பே பண்ணாத அளவுக்கு நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த எக்ஸாம் எழுதணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வரைக்கும் இங்கே வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2004-05 பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த காலேஜில் சேரும்பொழுது ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம பேர் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில், அத்லட்டிக்ஸில். மூணாவது இங்கே பணியாற்றக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே டாக்டரேட் முடிச்சுங்க. பிஹெச்டி முடித்த ப்ரொஃபஸர்ஸாக தான் வந்து புகழ்பெற்ற ப்ரொஃபஸர்ஸாக வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கம்ப்யூட்டர் லேப் வந்து மிகப்பெரிய லேப்ஸ் வந்து இங்கே இருக்குது. நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி லைப்ரரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா லட்சக்கணக்கான புக்ஸ் வந்து இருக்கக்கூடிய அளவில் லைப்ரரிஸ் வந்து இங்கே நிறைய லைப்ரரிஸ் வந்து இருக்குது. மேற்கொண்டு வீக்லி, மந்த்லி, இயர்லி மேகசின்ஸ் வந்து ஏகப்பட்டது வருது. நியூஸ் பேப்பர்ஸ் வருது. தன்னுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற லெவல்லாம் பார்த்தோம்னா இங்கே ஏகப்பட்ட மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து வருது. லைப்ரரிக்கு போனோம்னா நம்முடைய ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஆல்சோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லைப்ரரிஸ் வந்து இங்கே இருக்குது. அதுவும் அவங்க படிக்கக்கூடிய கோர்ஸ் சம்மந்தமான புக்ஸ் லைப்ரரியில் எடுத்துக்க முடியும், ரெஃபர் பண்ணிக்க முடியும், செமஸ்டரில் மார்க் வந்து வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக தனியாக வந்து ப்ரொஃபஸர்ஸ் அண்டு அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் சார்ந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து இருக்கிறாங்க. எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் அங்கே போகும்பொழுது அவங்களுக்கு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் வந்து கிடைக்குது. ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது. தொடர்ந்து தன்னுடைய படிப்பை இடைவிடாமல் படிப்பதற்குண்டான வழிவகைகள் செய்து கொடுக்கப்படுகிறது இந்த கல்லூரியில். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அண்டர் கிராஜுவேட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிக்கும் பொழுது பணி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெக்ரூட்மெண்ட் அதாவது கேம்பஸ் இன்டர்வியூ. நீங்கள் வந்து கோர்சஸ், அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் பார்த்துட்ருக்கிறீங்க, அதுக்கடுத்து போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் வரும். கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட கம்பெனிஸ் அண்ட் பேங்க்ஸ் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் வர்றாங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 கம்பெனிஸ் வந்து இங்கே ரெக்ரூட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேம்பஸ் இன்டர்வியூலேயே கிடைக்குது. நல்ல கம்பெனிக்கு போக முடியும் ஹை சேலரியில். அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 17-20 கோர்சஸ் வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே கொடுக்குறாங்க. பிகாம் ஏபிஏ அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பெஸ்ட் கோர்சஸ் ஃபார் ப்ளஸ் டூ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பிஜி ப்ரோக்ராம்ஸ், பிஜி கோர்சஸ், போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காலேஜஸில் கிட்டத்தட்ட 5-10 கோர்சஸ் வந்து இருக்குது. யூஜி பண்ணிவிட்டு அங்கேயே பிஜி பண்ணுறதுக்குண்டான
வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்குண்டான லைப்ரரிஸ் தனியாக வந்து இருக்குது. ஸோ அதுக்குண்டான ப்ரொஃபஸர்ஸ், பிஹெச்டி முடிச்சவங்க, டாக்டரேட் பண்ணவங்க அங்கே இருக்கிறாங்க. கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அதுக்கு உண்டு. ஸோ ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணி படிக்கிற அளவுக்கு உண்டான செலெக்ஷன் பண்ணுற அளவுக்கு அங்கே யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு உண்டான கோச்சிங் வந்து அங்கே கொடுக்குறாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இந்த மூணுக்குமே உண்டான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த மூணு ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு உண்டான யூபிஎஸ்சி, ஆர்டிஎன்பிஎஸ்சி இதுக்கெல்லாமே இங்கே வந்து கோச்சிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்குது. ஹையராக மேற்கொண்டு படிக்கிறதா இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதா அப்படிங்கிறத சூஸ் பண்ண முடியும். டாப் ரெக்ரூட்டர்ஸ் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்குறீங்க வீடியோவில். யாரெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூவில் அதிகமாக வராங்க அப்படிங்கிறத, நம்பர் ஆஃப் ரெக்ரூட்டர்ஸ், டாப் ரெக்ரூட்டர்ஸ் யார் யாரெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூவில் வர்றாங்க, நம்ம அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் ஜாப்புக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, பெரிய பெரிய கம்பெனிஸ் எம்என்சி கம்பெனிஸஸ் எல்லாமே வர்றாங்க. ஸோ நம்ம அதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்குது நம்ம அங்கே படிக்கும் பொழுது. ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய 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 இங்கே இருக்குது. இது வெளியில் யாருக்கும் அதிகமாக தெரியறதில்ல. இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஜாயின் பண்ணும் பொழுது. வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது இந்த ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் தெரியாது. காலேஜ் ஸ்கூலில் போனோம்னா தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும், படிக்கும் பொழுது உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியாக வாங்க முடியும் இங்கே போகும்பொழுது. மிக குறைந்த செலவில் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு போகிறதுக்கு உண்டான ஒரு அரிய வாய்ப்பு இந்த காலேஜில் இருக்கிறது யாருக்கும் தெரியறதில்ல. ஜாப் ஓரியன்டாக இந்த காலேஜ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் காலேஜஸில் பஸ்ஸஸ் நிறையா இருக்குது. எல்லா தாலுக்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ஸையும் கவர் பண்ணிக்கூட ஏறத்தால் பண்ணுறாங்க. நியர்பை வில்லேஜஸ் தாலுக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த காலேஜில் ஜாயின் பண்ணும்போது ஃபீஸே இல்லாமல் படிக்க முடியும். நியர்பை வில்லேஜிலேருந்து போய் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நியர்பை ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே ஜாயின் பண்ண முடியும். காலேஜில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வீடியோஸில் பார்த்துட்ருக்குறீங்க. காலேஜில் அட்மிஷன் சம்மந்தமான, மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான கோர்ஸஸ் சம்மந்தமான காண்டாக்ட் என்னை பண்ணுங்கள். நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் யூடியூப்பில்.